நம்மில் பலர் வெளிநாட்டு ரக நாய்களை வளர்ப்பதில் ஆர்வம் காட்டி வரும் நிலையில் மதுரை அருகே நாட்டு ரக நாய்களை பண்ணை வைத்து பராமரித்து வருகிறார் என்பது சுவாரஸ்யமான ஒன்றாகும். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே போத்தம்பட்டியில் சதீஷ் என்பவர் தனியாக பண்ணை அமைத்து கன்னி, சிப்பிப்பாறை, ராஜபாளையம், கோம்பை, ராமநாதபுரம், மந்தை நாய்கள் என தமிழக நாய்கள் மட்டும் வளர்த்து வருகிறார். குழந்தைகளைப் போல பராமரிக்கும் அவர், அவற்றை பராமரிப்பதற்காகவே தாம் வருமானம் ஈட்ட ஐடி நிறுவனத்தில் பணிபுரிவதாக தெரிவிக்கிறார். இல்ல, இப்போதைக்கு வந்து ஆடு மாடு லோனு, ஆடு மாடு கோழி மீன் இதுக்கெல்லாம் லோன் கொடுக்குறாங்க. அதெல்லாம் விவசாயம் சார்ந்த தொழிலாக ஏற்றுக்கிட்டாங்க. நாட்டு நாய் வளர்ப்பு, நாய் வளர்ப்புக்கு இது வரைக்கும் வந்து லோன் சம்பந்தமாக எதுவும் இன்ன வரைக்கும் வந்து அனௌன்ஸ்மெண்ட் இல்லை. நம்மளும் அதை அப்ரோச் பண்ணாலும் அந்த இப்போதைக்கு வாய்ப்புகள் எதுவும் இல்லை. இதை வந்து கொடுத்தா சின்ன 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 விவசாயிகள் ஒரு ரெண்டு நாய், அஞ்சு நாய், பத்து நாய், அவங்களோட ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையத்துக்குள்ளே இதை வச்சு குட்டி எடுத்து கொடுத்து ஒரு இந்த நாய்களை வந்து பண்ணி கொடுப்பாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன வருமானமாக இருக்கும், அந்த பண்ணைக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும். தமிழக நாட்டு நாய்களின் சிறப்பை பிரதமர் மோடி எடுத்துரைத்த நிலையில் தற்போது சதீஷின் குடும்பத்தினரும் அவருக்கு உறுதுணையாக நாட்டு நாய்களை பராமரித்து வருகின்றனர். ஸ்டார்டிங்ல நிறைய பிரச்சனைகள் எங்களுக்கும் வந்தது. அதனால எதுக்கடா அந்த டாக் கெண்டல்லாம் இவ்வளவு பெருசா பண்ணணுமா அப்படின்ற தாட்ஸ் எல்லாம் நிறைய வந்தது. ஆனா அதுக்கப்புறம் நிறைய பேரு நாட்டு நாய்கள் வேணும் அப்படின்னு நிறைய நைட்டு ஃபுல்லா கால் பண்ணுவாங்க. ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்து நிறைய கால்ஸ் வரும். அப்புறம் தானுவாஸ், ஏர்ஃபோர்ஸ், இந்த மாதிரி பெரிய பெரிய இதுக்கெல்லாம் வந்து டாக்ஸ், நாட்டு நாய்கள் நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் சரி, இது இந்த மாதிரி இது ஒரு நல்ல முயற்சி தான். அழிவின் விளிம்புல இருக்க நாட்டு நாய்களை நம் கொண்டு வரதுக்கு நம்ம ஒரு காரணமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ இது பண்றதுல எங்களுக்கு நல்ல திருப்தி தான், சந்தோஷம் தான் இந்த மாதிரி ஒரு நல்ல முயற்சி எடுத்திருக்கிறதுக்கு. விவசாயிகளுக்கும் விவசாயத்திற்கும் உறுதுணையாக இருக்கும் நமது நாட்டு நாய்களையும் பொங்கல் பண்டிகையில் நினைவு கூறுவது அழிந்து வரும் இந்த இனங்களை பாதுகாக்க உதவும் என்பதே உண்மை.